வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஃப்ளஃபியான ஆந்திராவோட ஒரு ஸ்பெஷல் டிஷ் அடர் பூரிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூரிஸ் வந்து கோதுமை மாவு, மைதா மாவு, பட்டர் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் யூ ஆல் டு பர்ஃபெக்ட் பிளேட் சேனல். இந்த பூரிஸ் செய்கிறதுக்கு நான் 1¾ கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கூட 1 கப் மைதா மாவு, அதையும் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 கப் சால்டட் பட்டர் உருக்குனதை எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால நான் உப்பு சேர்க்கல. அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கிட்டத்தட்ட 1/4 கப் தண்ணி வந்து தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்கள் மாவு பதத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இந்த மாவு இப்போ நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்திருக்கும். இப்போ இதை உருட்டி எடுத்துடலாம். அதுக்கு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. உருட்டுற கட்டையிலையுமே நெய் தடவிக்கோங்க. இதில் கொஞ்சமாக பூரிக்கு மாவு எடுத்துட்டு லைட்டாக கைகளில் வச்சு விரித்து விட்டுருங்க. பூரி ஷேப்புக்கு உருட்டி எடுத்துடலாம். உருட்டி எடுக்கும்போது மாவு எதுவும் சேர்க்காதீங்க. ஒட்டி பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இப்போ இது பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண எண்ணெயில் இப்போ பூரியை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் பொரிச்சு எடுக்கலாம். லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஊதி வந்துடும். பாருங்கள், ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பூரிஸையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம அடல் பூரிஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஸ்பைஸியான எந்த கிரேவி கூடனாலும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சன்னா கிரேவி கூட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரொம்ப சாஃப்டான ரொம்ப சுவையான பூரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.